May I come in? Hello guys, welcome back to Career Gaming. In this video, we will talk about the So, if you are not subscribed to our channel, please click the bell icon and click the bell icon. So, we will update you. So, in this video, we will one message. So, who is it? Career Wishes. Mad boy. So, we subscribe to our mad boy. Plus, we are friend. So, every play panda pagala. So, number thar mana play panipa paranga. So, like up panni video paranga guys. Like very very important. So, vaanga vaanga. Number glow la potta push panni adichidukran. So, avar anga poitaru. Ora rasukodi. சீக்கிரம் பையே ஒரு ஒன் டைம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கால் பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணி விட்டார்கள் ஸோ அவர் யார் என்றால் அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஸோ டார்ச்சர் பண்ணுறேன்னு இல்லை ஸோ கரெக்டாக பண்ணுறது ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் ஸோ என்ன கன்ஃபியூஷன் பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு வந்தேன் ஸோ அவர் இந்த பக்கம் கேப் கிடைக்கும்னு நான் நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இது இல்லை ஸோ அப்புறம் இந்த பக்கம் வருவா நினச்சா எனக்கு பேக்கில் இருக்கிற பேய் மாதிரி தான் இங்கே பாருங்கள் ஏய் முடிஞ்சால் அவர் என்னை அடிச்சிருக்கலாம் ஸோ அவருக்கு கரெக்டாக வரல ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் ஒன் டாப் தான் காய்ஸ் ட்ரை பண்ணியிருப்பேன் ஸோ உழுவில் ஸோ ஒன் டாப் தான் மோஸ்ட்லி நான் ட்ரை பண்ணேன் ஸோ அது கரெக்டாக உழுவ மாட்டேங்குது நான் கேடியது கேமிக்கு வந்த சோதனை போடு ரெண்டாவது கால் பண்ணிட்டாரு ஸோ நான் தள்ளி விட்டேன் ஸோ கட் பண்ணல ரெஸ்பான்ஸ் பண்ணல கட் பண்ணக்கூடாது வந்தாதான் அச்சுமி பார்த்தீங்கன்னா பன்னெண்டே பன்னெண்டு தான் இருக்குது ஆனால் நம்ம அடித்து விட்டோம் ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு நாம் எப்படியோ வின் பண்ணியாச்சு ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு போகலாம் காய்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக்கும் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்க ஸோ ஏதோ ஒரு பாட்டு பாடுவோமா என்ன பாட்டு பாடலாம் கேம் நம்மளுக்கு பிடிச்ச பாடி பாடுவோம் கேம் இந்த மாதிரி என்ன பாடுறதே பாடுவோம் பாட்டி சுட்ட முறுக்கு சாப்பிடத்தான் இருக்கு மணக்குது ஸோ அவர் பாடுறது வேற லெவலில் இருக்கும் ஸோ அவர் எப்படி தான் பாடுறது வேற லெவலில் இருக்கும் ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காய்ஸ் அப்புறம் இன்னொரு பாடு இது போது எனக்கு இது போதுமே அப்படின்னு பாடுவார் அதுவும் செம்மையாக இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெய்ந்து கொண்டிருக்கிறது அது உங்களுக்கு கேட்குறது என்று தெரியவில்லை மழை பக்காவாக பெய்ந்து கொண்டிருக்கிறது போட்டடிக்கிறது ஸோ இதுலேயும் இந்த ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒன் டேப் தான் ட்ரை பண்ணியிருப்பேன் ஆனால் என்ன இதுன்னு தெரியல உழுவ மாட்டேங்குது என்ன பண்ணுறது சுற்றி சுற்றி அடிக்கணும் சுற்றி சுற்றி வந்தீங்க சுற்று வேணாம் அதுக்குள்ளே இங்கே வந்துட்டார் யோ கோஸ்டாயா இவர் இவர் ஆவடா கேட்குற யோ மேடு பாய இதையா ஒன்று வைக்கிறையா வாய் ஆஹா வண்டா புழுவு இல்லை வண்டா புழுவு இல்லையே போடு ஆஹா உழுவுல உழுவுல ஸோ இதில் என்ன நினச்சதுன்னா ஸோ நான் வந்து இங்கே போய் மறைஞ்சிட்டு அப்படியே உள்ளே சுற்றிட்டு வரலான்னு நினச்சேன் ஸோ அது வேணாம் அவர் கண்டுபிடிச்சேன் சொல்லிட்டு நான் இப்படி போயிட்டேன் இப்படி போய் படிக்கட்டில் ஏறலாம் தான் நினச்சேன் ஸோ என்ன ஆகிதுன்னு தெரியல இப்படி போய் இதில் ஏறிட்டேன் அப்போ என்ன நினச்சேன்னு தெரியவில்லை ஆஹா எங்கடா காணும் அவர் அவர் தான் கோஸ்டாச்சு எங்கே எங்கேயோ போவார் இதா அங்கே இருக்கிறார் இதியா வரேன் மேட் பாய் வரேன்டா வரேன் ஆஹா போடு எங்கடா அது தப்பானதில் தூக்கிவிட்டேன் ஆஹா மண்டையில் உழுவ மாட்டேறியா சாமி என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன் அடி போடு ரேஞ்சு கிடைக்கல M10 போடி இருந்தா இது இது ஒன்று M1 அப்படியே போடு இது போது எனக்கு இது போதுமே ஆஹா மழை வேற பலத்தமாக வேறு பலமாக வேறு ஸோ காய்ஸ் லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேற லெவலில் ரொம்ப மச்சது ஸோ ஃபன்னாக தான் ப்ளே பண்ணோம் ஸோ நீ பெரியால் நான் பெரியாலாம் இல்லை ஸோ இது ஃபன்னாக தான் ப்ளே பண்ணோம் வாங்க ஜாலியாக உப்பைகரை எடுத்து பட்டுன்னு மண்டியில் இருக்குமா இல்லையாந்து வாழும் ஸோ இதில் நான் மோஸ்ட்லி M10 14 வச்சு தான் நான் இது பண்ணியிருப்பேன் என்னென்னா ஒன் டேப் அடிக்கிறது
ஸோ நம்ம கட்டாவசி இந்த நேரம் ஒன் டாப் உழுந்துருக்கணும். ஸோ உழுவவில்லையே உழுவவில்லை. ஆஹா அடே தப்புனு கிளவல் போட்டேன் போடு. ஆஹா உழுவலையே என்னடா சோதனை போடு. ஆ உடம்புல தான் படுது, பாடி ஷாட்டு தவிர எச்சாடு உழுவ மாதிரியுது. கூடிய சீக்கிரம் இந்த ரூம் மேட்ச் எப்படியாவது ஒன் டாப் படிச்சிடணும். கூடிய சீக்கிரம் இல்லை, இந்த மேட்ச் முடியறதுக்குள்ள போடு. ஆஹா என்னடா இது, வானத்தை வானத்தை பார்த்துட்டு மல்லாக்க பார்த்துக்கிட்டுக்கிறேன். ஏடியரி கேமி ஏதாவது பண்ணு பண்ணு பண்ணு. இந்த பக்கம் வராரா? ஐயோ 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 ரெண்டு பேத்துக்குமே மாட்ட மாட்டேது மண்டை. ஸோ இதை யாராலையும் சொல்ல முடியல மண்டை பத்திரவானே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரூம் மேட்ச், ஃபன்னான மேட்ச். இவர் அங்கே ஓடனா இங்கே ஓடன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தோம். ஆஹா இந்த இடத்துல எனக்கு கையை வரவே இல்லை. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மறந்து போயிட்டுக்கிறது. ஏயா உங்காங் கேரக்டர் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கயா? இல்லை இல்லை உங்காங்கோட பவரு ஏயா இப்படி பண்ணுறீங்க? இந்த குரோனா பவரு உங்காங் பவர்லாம் என்ன வெறுப்பேத்துங்க. அதுக்கு கண்மா என்ன பவரை என்னடா வச்சிங்க கரீனா? போங்க கரீனா, ஏதோ உலகத்துக்குள்ளேருந்து சுடுற மாதிரியே புல்லு மாதிரி மறைஞ்சிட்டு வரமா. என்னங்க நீங்கள் போங்க, சேர் விடுங்க, அதை கதையை விடுவான். சுவாரம் ரூம் வச்சுருவான். ஆ போட்டு போட்டு மெடிக்கேட்ட சுற்றுக்கிட்ட அவனை போய் அடிக்கணும். ஸோ என்னடா லூஸ்மே பண்ணுறேன்னு கேட்பீங்க. இந்த இடத்துல ஒரு ஒன் டாப் ட்ரை பண்ணேன்னு உழுவவில்லை. பாருங்கள் ஃபுல்லாக ஒன் டாப் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். போடு அழுத்தி பிடி, அவ்வளோதான். அழுத்தி பிடி போயோவாடி, இதுவும் கேமிங் தமிழனோட போது இதுதான். அழுத்தி பிடி போயோவாடி டட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 
ரவுண்டாக ப்ளே பண்ணியிருப்போம். ஸோ ஒரு சில காரணத்தினால் ஸோ செவன் ரவுண்ட் வைக்க வேண்டும். சரி, ஒரு சில காரணத்தினால் தான் இன்னும் ஒரு ரவுண்ட் நம்ம ஜெயித்தா போதும். ஸோ அவர் பொங்கி எழுவாரா? மேட் பாய் பொங்கி எழுங்கள், ராஜி பாய் மாதிரி, ராஜி பாய் பொங்கி எழுங்க அந்த மாதிரியே தான். மேட் பாய் எப்படியாவது பொங்கி எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் அவரை என்ன பண்ணுறோன்னு பார்த்து விடலாம். போடு போடு தகிட்ட தகிட்ட போடு தகிட்ட போடு விடுவலை போ. எங்கடா செவத்தை பண்ண வச்சுருக்கேன். இந்த இடத்துல மங்கமான ஒரு சம்பவம் நம்மளுக்கு பண்ணி விட்ருவாரு மேட் பாயை. ஸோ நீங்களே பாருங்கள் மங்கமான சாட்டு. அவ்வளோதான், நான் உட்காந்து குளோவல் போகிற கூட மண்டை தெரித்து விட்டது. ஆ ஸோ நாமளே அவரை வெறுப்பேற்றி விட்டு நம்மளை சாவை எடுத்து விட்டான். என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணுறது? ஸோ அடுத்து நம்மளோட ஃபேவரட் கண்ணான M1W7 எடுத்து ஸோ கேடியர் கேமிங் இஸ் பேக்னு சொல்லி ஸோ இப்போ நம்ம போய் அவரை அடிப்போமா இல்லையான்னு பார்த்து விடலாம். காய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொண்டைக்கிலேயே கத்துக்கிறேன் அதனால தான் இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டான ரூம் மேட்ச்லாம் நீங்கள் பார்க்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்பர் விடுவாங்களா விளையாண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுலேயாவது வண்டா பொழுது தான் பார்க்கலாம். அப்புறம் சலுப்பா போயிருந்தல அதுக்கு தான் சொல்லிடுறேன். எப்படியாவது கேடியரி கேமிங் எச்சடா எச்சாட. ஸோ இந்த ரவுண்டில் எப்படியாவது எச்சாடு வைத்து விட வேண்டும். ஸோ அப்போ தான் வியூவர்ஸ்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் என்ஜாயாக இருக்கும். போடு ஆஹா பாடி ஷாட்டே பாடி ஷாட்டே. டேய் ஏய் ஃபுல்லாக மறைஞ்சிட்டு வரையாதா இந்த பேட் பாயே? சி பேட் பாய்ங்க பாருங்கள் மேட் பாயே. ஸோ வாய்ப்பே குழம்பு ஆகிறது. ஸோ அவர் சுற்றி க்ளோ வீடு கட்டிக்கிட்டாரு, சுற்றி வீடு கட்டிக்கிட்டாரு. ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஸோ எமௌண்ட்டை போட்டு எச்சாட்டு அவர் வெளியே வரமே எச்சாட் அடிக்கலான்னு பார்த்தா சொல்லுங்க என்னென்னா என்னென்னா பாம்பெல்லாம் பொருந்துக்குள்ளே வந்து வருகிறது. ஓ அவர் வந்துட்டாரா க்ளோவல் போட்டுக்கோ டுப்பு. ஆஹா நம்மளுக்கு எச்சாட்டு விழுந்துரும் போலையே. இந்த ரவுண்டை தான் காய்ஸ் கொஞ்சம் பதட்டமாகிடுச்சு. பதட்டம்னா எப்படியாவது எச்சாட் எடுத்துன்னு. ஸோ அவர் விலகன்னு வச்சுக்கிறாரு. நம்மளுக்கு தான் ரெண்டே புல்லட், அவருக்கு பார்த்திங்க 8 புல்லட்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இதை இப்போ வந்து முன்னாடி வந்து ஷார்ட்கன் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பேர் நிறைய ஞாபகம் வர மாட்டேங்குது காய்ஸ். ஆஹா எப்படியாவது அடிச்சிடறா கேடியேறி. ஐயோ உடுவதற்கும்
trust her.